வணக்கம் செல்லகுமாரின் மண்டலம் ஒன்று முதல் பதினொன்று வரையிலான அனைத்து மண்டலங்களின் வானிலை தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி பனிரெண்டு வியாழக்கிழமை அதிகாலை பதிவு வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் உருவாகியிருந்த இருவேறு காற்று சுழற்சிகள் அதாவது அந்தமானுக்கு தெற்கே சுமத்ரா வருகை உருவாகியிருந்த காற்று சுழற்சியும் இலங்கை மற்றும் குமரிக்கடலுக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி ஒன்றிணைந்து நிலநடுக்கோட்டை ஒட்டி சற்று தீவிரமடைந்து காணப்படுகிறது இதனால் மிக தெற்கே நிலநடுக்கோட்டின் மீதே நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால கிழக்கு காற்றை தமிழகம் ஊடாக ஈர்க்கவில்லை கடலோரத்தில் அதாவது இலங்கை மற்றும் ராமேஸ்வரம் கோடியக்கரை முனையை மட்டும் லேசாக தொட்டு செல்லும் அதாவது பாக்யலை சேர்ந்த வழியாக செல்லும் காற்றும் இலங்கையை தொட்டுச் செல்லும் காற்று மட்டுமே இருக்கிறது இருந்து வடக்கிருந்து வரக்கூடிய வலுவான குளிர்காற்று நீலகிரி மாவட்டத்தில் லேசாக டச் ஆகுது இதனால நேற்றைக்கு மைனஸ் ரெண்டு டிகிரி செல்சியஸ் என்ற அளவிற்கு குறைந்த நீலகிரி மாவட்ட உறைபனி இன்றைக்கு மைனஸ் ஒரு டிகிரி என்ற அளவில் இருக்கிறது அதாவது நேற்றைய முன் முன்தினம் அளவிற்கு இருக்கிறது ஒரு சில இடங்களில் மைனஸ் ஒன்று சில இடங்களில் அங்காங்கே ஜீரோ பிளஸ் ஒன் பிளஸ் டூ என்று இருக்கிறது ஆக இன்றைய நீலகிரி மாவட்ட உறைபனி நேற்றைய முன்தினம் போல் இருக்கிறது நேற்றைக்கு சற்று கூடுதலாக இருந்தது நேற்றை விட சற்று குறைவாக இன்றைக்கு இருக்கிறது இதே நிலைதான் தொடரும் இதை விட கூடுதலுக்கு வாய்ப்பு தெரியவில்லை காரணம் என்னன்னா லைட்டா லேசான ஒரு கடற்காற்று சாதக சூழல் அதாவது ரொம்ப உரையாமல் அளவாக உரைய விடும் அளவிற்கு ஜீரோ மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ இந்த அளவில் இருக்கும் உறைபனி நீலகிரி மாவட்டத்தில் தமிழகத்தில் குளிர் அனைத்து மாவட்டங்களிலும் கன்னியாகுமரி வரைக்குமே குளிர் இப்போ இருக்கிற நிலையே தொடரும் இதுக்கு மேலே குளிர் போகிறதுக்கு வாய்ப்பு இதே நிலை தொடரும் பொங்கல் பொங்கலுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து கொஞ்சம் குளிர் கூடுதலாக இருக்கும் அதாவது இப்போ வந்து காற்றில் நீர் அதிகமாக இருக்குது அப்புறம் காற்றில் நீர் குறைந்து குளிர் கூடும் அதாவது இப்போது அதாவது தண்ணீர் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து சாலைகளில் வாகனங்களில் இருசக்கர வாகனங்களில் போனீங்கன்னா உங்கள் முகம் வந்து முழுமையாக நனைமளவிற்கு இருக்கும் இந்த நனைமளவிற்கு போகாமல் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் குறைந்த நனைமளவிற்கு இருக்கும் குறைந்திருக்கும் ஆனால் குளிர் இருக்கும் குளிர் தொடரும் ஆக இந்த குளிர் வானிலை என்பது வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்க வாய்ப்பு பதினெட்டு வரைக்கும் கொஞ்சம் வலுவான குளிர் இப்போ இருக்கிற அளவுக்கு குளிர் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னில் குளிர் கொஞ்சம் குறைஞ்சி உரைபணியும் கொஞ்சம் குறையும் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னில் உறைதல் என்பது விலகி குளிர் மட்டுமே நிலவும் நீலகிரி மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த நிகழ்வு இலங்கையை தொட்டு கிழக்கு காற்று தமிழகத்தில் நுழையும் இருபத்தி ரெண்டாம் தேதி கிழக்கு காற்று நுழைவதன் காரணமாக நீலகிரி மாவட்டம் வரைக்கும் அந்த கிழக்கு காற்று எட்டுதல் இப்போது உயரழுத்தம் நீடிக்கிறது நீலகிரி மாவட்டம் வரைக்கும் உயரழுத்தம் நீடிக்கிறது அதாவது மேலடுக்கிலே அதிக அழுத்தமிக்க காற்று அது படிப்படியாக அடுத்தடுத்த லேயரில் குறைஞ்சி தரையை தொட்டாலும் அந்த இடத்துல தான் குளிர் இப்பொழுது நமக்கு நிலவுகிறது இந்த நிலவு இந்த நமக்கு நிலவுகிற இந்த அதாவது தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் நிலவக்கூடிய இந்த குளிருக்கு காரணம் உயரழுத்தமும் நீலகிரியில் உயரழுத்தத்தோட மேலடுக்கு உச்சி அந்த உறைந்த சிகரங்கள் எல்லாம் அதிகமான குளிர் இது வரக்கூடிய நாட்களில் இந்த குளிர் இப்படியே நீடித்து வரக்கூடிய பத்தொன்பதுக்கு பிறகு குளிர் மட்டும் இருக்கும் ஒரே குறையும் நீலகிரி மாவட்டத்தில் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் குளிரோட அளவு குறையும் பத்தொம்பதுக்கு மேலே இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்றினுடைய அதிகாலை நேரங்களில் குளிர்காற்றும் குளிரும் பகலில் வெப்பம் உயர்ந்த பிறகு ஆங்காங்கே மழை பொழிவும் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி மாலையிலிருந்து ஏற்பட இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த மழை வந்து இலங்கைக்கு உறுதி தமிழகத்தோட இருபத்தி ரெண்டாம் தேதி கடலோர மாவட்டங்கள்லேயும் டெல்டா கடலோரப் பகுதிகளிலையும் இருபத்தி ரெண்டாம் தேதி இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்கள்லேயும் தென் மாவட்டங்களின் சற்று உள்ளேயும் இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி தென் மாவட்டங்கள்லேயும் டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் டெல்டா மாவட்டத்து உள் பகுதிக்கும் வந்து எட்டிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே நம்ம அறிவித்ததில் வந்து இருபத்தி நான்கு தான் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு என்பது இருபத்தி நான்கு மெல்ல வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைப்பு தான் ஒன்று இங்கே நகர்ந்தாலும் ஒன்று அங்க நகரும் இப்படி ஒன்றோடொன்று இந்த ஒன்றோடொன்று தொடர்புடையது எல்லாமே ஆக நிலநடுக்கோட்டு பகுதியில் நிலை உருவாகக்கூடிய அந்த நிகழ்வானது மடகாஸ்கர் பகுதியை விட்டு தெற்கேயும் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால மழை பொழிவு கண்டிப்பாக வரக்கூடிய மாத இறுதி பத்து நாளில் நிச்சயமாக இருபத்தி மூன்றுக்கு மேல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுக்கு மேல் முப்பதாம் தேதிக்குள் அது இருக்கக்கூடிய அந்த ஒரு வாரத்தில் வச்சுக்கோங்க இருபத்தி மூன்றுலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே இருபத்தி ரெண்டுலேருந்தே இருபத்தி மூணுலேருந்து உறுதி இருபத்தி நாலு கண்டிப்பாக இந்த இருபத்தைந்து இருபத்தாறு நம்ம ஏற்கனவே அந்த நாள்களில் நம்ம சேர்க்காமல் இருக்கோம் அதை நீங்கள் வந்து நம்ம எதுக்குன்னா அச்சப்படுத்தக்கூடாது நிறைய முகூர்த்த தினங்கள் அந்த நாட்களில் இருக்கிறது அவர்கள் அச்சப்படுவார்கள் என்று தான் அந்த தேதியை நம்ம விட்டிருக்கேன் ஆனால் அந்த நாட்களில் அறவே இல்லை என்று சொல்ல முடியாது இரு நிகழ்வுகள் இணைந்து வரும் நாள் இருபத்தி ஏழு ஆனால் நிகழ்வு அருகில் இருக்கும் என்பதனால தூரல் மழைகள் இருக்கும் ஆக இருபத்தைந்து இருபத்தாறு குடியரசு தினத்தன்னைக்கும் குழப்பமான வானிலை தூரல் மழைகள் இருக்கும் ஆக இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் குழப்பமான வானிலை மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கு உறுதியாக தெரிகிறது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழில் தென் மாவட்டங்களுக்கு தெரிகிறது இலங்கைக்கு உறுதியாக தெரிகிறது அவ்வப்பொழுது மதிய மாலை நேரங்களில் வெப்பம் உயரும் பொழுது வருவது குளிர்காற்று வெப்பம் உயரும் இடத்துல தான் பெறும் நிலநடுக்கோட்டு நிகழ்வு வந்து தீவிரத்தன்மையை பொறுத்து நிலநடுக்கோட்டு காற்றை கொண்டு வரும் அது தீவிரத்தன்மையை பொறுத்து தான் அது இருக்கும் இடத்தை பொறுத்து எந்த அளவுக்கு முன்னேறி வருகிறதோ அந்தளவுக்கு நிலநடுக்கோட்டு காற்று தமிழகத்திற்கு வந்து மழைப்பொழிவை கூடுதலாக செய்யலாம் ஆனால் அதோட தீவிரத்தன்மையை பொறுத்து தான் அமையும் ஆகவே தீவிரத்தன்மை நிலநடுக்கோட்டு கோட்டு பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய காற்று எப்படி இருக்கும் அது அதிகாலை மழைப்பொழிவா அல்லது வெப்பம் உயர்ந்த பிறகு மதிய மாலை மழைப்பொழிவா என்பது வரக்கூடிய நாட்களில் தெரியும் ஆனால் கண்டிப்பாக வெப்பம் உயர்ந்த பிறகு மதிய மாலை மழைப்பொழிவு உறுதி அதிகாலையில் கடலோரங்களில் கிடைக்கும் உள் மாவட்டங்களில் பிற மாவட்டங்களில் முன்னேற்றம் எப்படி தீவிரத்தன்மை எப்படி எல்லாம் ஆய்வில் இருக்கிறது

இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது வரைக்கும் மழைக்கு சாதகமான நாட்கள் ஆனால் கொட்டிக்கொண்டே இருக்காது இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் மழை மழையல்ல இடையூறு கொடுக்கும் மழை அவ்வப்பொழுது இடையூறு கொடுக்கும் மழையை தவிர பாதிக்கும் மழை அல்ல குழப்பம் வானிலை மழைப்பொழிவு இருக்கிறது ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டத்தில் போல் புதுக்கோட்டை மற்றும் பிற பிற கடலோர தென்கடலோர மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் நிலக்கடலை மற்றும் இதர தானியங்களுக்கு விதைக்கப்பட்டுள்ள தானியங்களுக்கு மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு வரக்கூடிய இருபத்தி மூணுலேருந்து முப்பதாம் தேதிக்குள் மழை எதிர்பார்க்கலாம் இருபத்தி மூன்றுக்குள் உங்களுக்கு நீர் தேவை என்றால் கடலோர மாவட்டங்களில் நீங்கள் நீர் நீரை நீங்கள் வந்து எ பிறப்ப பிற சோர்ஸ் பிற வழிகள் வழியாக நீங்கள் அதை பூர்த்தி செய்யலாம் ஆனால் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஒரு மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது கடலோரம் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு ஆக தொடர்ந்து இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் தொடர்ந்து இப்போ கொட்டிக்கொண்டே இருக்கும் மழை அல்ல அவ்வப்பொழுது இடையூறு கொடுக்கும் மழை நனைக்கும் மழை தூரல் மழை அடுத்திற்கு பிறகு அது விலகிய பிறகு நீங்கள் அறுவடை செய்யலாம் பாதிக்கும் மழை இல்லை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன் திட்டமட்ட வேளாண்மை செய்யுங்கள் நன்றி இப்பொழுது அல்ல அதுவும் மழைப்பொழிவு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு முப்பதாம் தேதிக்குள் இடைப்பட்ட நாட்களில் ஒரு சில நாட்கள் இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன் நன்றி